Hi friends, welcome my channel. In the video, we will see pregnancy time vara thyroid problem vandu yen varudhu edukaga enna pannalam solittu ellame paakalam. Idhuvum vandu pathitingna enoda own experience dhaan. Enakku vandu delivery time la thyroid problem irundhuchu. So na enna la panna enakku vandu doctors enna la sonnanga appingiradhu na angaloda share panna poren. நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தைராய்டு ப்ராப்ளம் எப்போ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கஞ்சி வகரக்கு முன்னாடியோ வந்துட்டு தைராய்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அது கஞ்சி வானக்கப்புறமா அந்த லெவல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா லோ ஆகலாம். அப்போயும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேறு டேப்லெட் வந்து சேஞ்ச் கூட ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரியும் கம்மியாக இருக்கிறதா எப்படி லெவலை பொறுத்து வந்து டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம கன்சீவானக்கு அப்புறமும் நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வேறு அளவுக்குரிய டேப்லெட் வந்துட்டு நம்மளுக்கு தருவாங்க. எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா கன்சீவானக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது எப்போ டெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சீவான உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட் லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து சுகர் டெஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும் போது தான் எனக்கு வந்து தைராய்டு லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருந்துச்சு. அதுக்கு வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்த விஷயம் என்னென்னா ஐயோ தைராய்டு வந்துச்சு என்ன ஆகுது, ஒன்று வெயிட் வந்து ஒன்று கெயின் ஆகும் இல்லைன்னா ரொம்ப லாஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்லை எங்கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகுமா, இது வந்து லைஃப் லாங் இருக்குமா, இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க இது வந்து ஸ்ப்ரெட்லாம் ஆகாது, அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் கிடையாது, இது வந்து நார்மல் தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது, ஆனால் பேபின்னு ஃபார்ம் ஆனக்கப்புறமா பேபிக்கு சேர்த்து வந்து உங்களோட தைராய்டு சுரப்பு வந்து சுரக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது வந்து போதுமானதாக இல்லை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது வந்து டேப்லெட்டு. இதை வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும், டெலிவரி ஆனக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்று இருந்துட்டு சாப்பிட சொல்லியிருந்தாங்க, நான் சாப்பிட்டுருந்தேன். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபுட்டில் வந்து எந்த சேஞ்சுமே எனக்கு சொல்லலை, இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து எனக்கு சொல்ல கிடையாது. ஸோ ஒவ்வொரு டாக்டர்ஸ் அதாவது எவ்வளோ தைராய்டு லெவல் இருக்குன்றதை பொறுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேரியேஷன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் சார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பேபி அபார்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி குழந்தையோட மூல வளர்ச்சியும் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா. நீங்கள் நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க கன்சியூம் ஆனக்கப்புறம் உங்களுக்கு தைராய்டு வந்து உங்கள் டேப்லெட் எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டெலிவரி ஆனக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, தைராய்டு டெஸ்ட் நான் வந்து டேப்லெட் சாப்பிட்ருந்தனால பாப்பாவுக்கு பண்ணாங்க, பாப்பாவுக்கு வந்து தைராய்டு இல்லை. ஸோ வந்து என்னை டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் எடுக்கல. டெலிவரிக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்லெட் நான் எடுத்துக்கல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் அசால்ட்டாக விட்டுறாமல் என்ன நம்மளுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கன்சீவ் ஆனக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது நார்மல் தான். தைராய்டு இல்லைன்னா வந்துட்டு சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு சுகர் ப்ராப்ளமும் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ தைராய்டு வந்து நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. நம்ம பேபிக்கு வராமல் அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டெலிவரிக்கு அப்புறமும் கம்பல்சரி கண்டினியூ ஆகும், நம்மளுக்கு எப்போ வேணால் தைராய்டு வரலாம் அப்படிங்கிற பயம்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்துட்டு ஆகாது. கஞ்சுவானக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சப்போஸ் முன்னாடி இருந்தே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மாறலாம். டெலிவரிக்கு அப்புறமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம், அதோட லெவல் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபுட் சார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொடுக்கலை. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பேபி வந்து செக்யூராக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் முழுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல தைராய்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பாக போய் முடிஞ்சிடும் பேபிக்கு. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.